நாம் இறுதியாக அதிமுகவினுடைய கொடி சின்னம் லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த மாட்டோம் என்று மறு உத்தரவு வரும் வரை பயன்படுத்த மாட்டோம் என்று ஓபிஎஸ் நீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அதிமுகவிற்கு உரிமை கோரக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பான அந்த பொதுக்குழுவுக்கு தீர்மானங்களுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு வழக்கு ஒரு வாரத்திற்கு அந்த விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் அந்த கோரிக்கையை தொடர்ந்து. அந்த அடிப்படையில் தான் இந்த சின்னம் பயன்பாடு சார்ந்த பல்வேறு விஷயங்கள் என்பதையும் நாம் முடிவு செய்ய வேண்டியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது ஓபிஎஸ் தரப்பு இந்த உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நேற்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த தடையை நீட்டிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் அதற்கான எதிர்ப்பை ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்திருந்தார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இதனை வழிநடத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஓபிஎஸ்க்கான பின்னடைவு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக இந்த வழக்கினுடைய நகர்வும் கூட இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பல ஆண்டுகளாக ஓபிஎஸ் இந்த அதிமுகவினுடைய சின்னம் கொடி ஆகியவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த இடர்பாடு என்பதும் அதற்கு அவர் அளித்திருக்கக்கூடிய உத்தரவாதம் என்பது முக்கியமாக இருக்கிறது. இதில் பதில் மனு தாக்கல் அவர் ஏன் செய்ய மறுக்கிறார், உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையும் ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏன் முன்வைக்கிறார் என்ற கேள்விகள் பிரதானமாக முன்வைக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் முக்கியமான செய்திகளாக நாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்கள், இது நியூஸ் 18 தமிழ்நாடு.